ஹை ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் மை ரெசிபி நோட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இட்லி உப்புமாவும் அப்புறமா இட்லி 65 வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இட்லி உப்புமா எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து செய்கிறது தான். இந்த இட்லி 65 வந்து ஒரு முறை வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி உப்புமாவும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி உப்புமா பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே அதில் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நிலக்கடலை வந்து ஒரு டீஸ்பூன் தோல் உரித்து ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். அந்த நிலக்கடலையே இதில் சேர்த்துக்கலாம். உப்புமா எடுத்து சாப்பிட்றப்போ கடலை வந்து நல்லா பொரிஞ்சிருந்தது அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு வந்து வாயில் நல்லா மொறுமொறுன்னு கடிப்படும். அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தோல் எடுத்துட்டு அதை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க. அது நல்லா லைட் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வரட்டும். அப்புறமா அடுத்த பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு வந்து ரெண்டு காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு பவுலில் சின்ன பவுல் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் வதக்கி விட்டுக்கிறேன். இட்லி உப்புமாவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாய் சேர்க்காமல் காஞ்ச மிளகாய் சேர்த்தா அதுவும் தனி டேஸ்ட்டு தான். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் எத்தனை இட்லி வந்து உப்புமா பண்ண போகிறீங்களோ அந்த இட்லியை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 3 செகண்ட், ரெண்டு பக்கமும் 3 செகண்ட் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 இட்லியை வந்து உப்புமா பண்ணி சாப்பிட போகிறேன். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ஒரு 3 செகண்ட், ஒவ்வொரு பக்கமும் 3 செகண்ட் வந்து இருந்தால் போதும். டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போது தண்ணியில் டிப் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நல்லா சாஃப்டாக கட்டி தட்டாமல் உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம இட்லியை உதுத்து விடுறப்போ அது கையில் ஒட்டிட்டு பிசு பிசுன்னு கட்டி தட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் முக்கிட்டு அப்புறமா உதுத்து விட்டோன்னா உதுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம உதுத்து வச்சுருந்த இட்லியை வந்து அதில் சேர்த்து நல்லா ஒன்று போல் வதக்கி விட்டுக்கலாம். இந்த உப்புமாவுக்கு உப்பு சேர்க்குறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இட்லியில் ஆல்ரெடி நம்ம மாவில் வந்து உப்பு சேர்த்துருப்போம். வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கிண்ட ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தில் வந்து அந்த உப்புமா வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த நிமிஷம் வர கிண்டிக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்து வந்ததுக்கப்புறமா, இட்லியோட ஒயிட் கலர் வந்து மாறி லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இறக்கி சர்வ் பண்ணலாம். சூப்பரான இட்லி உப்புமா வந்து ரொம்ப சுவையாக கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இட்லி 65 வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா இன்னொரு பவுலில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான பிரெட் இருக்கும்ல அதை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் பிரெட் க்ரம்ஸ். அப்புறமா அந்த கோதுமை மாவில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு அதில் காரம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்படி ஒருவேளை உங்ககிட்ட பிரெட்டும் இல்லை அப்படின்னா ரஸ்க் இருக்கும்ல வீட்டில், ரஸ்கை வந்து நல்லா பொடி பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்புறமா இந்த கோதுமை மாவில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். கோதுமை மாவில் மட்டும்தான் தண்ணி ஊற்றணும், பிரெட் க்ரம்ஸில் ஊற்றி குழப்பி வச்சிடாதீங்க.
இது வந்து நல்லா இட்லியை வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் திருப்பி ஒரு தடவை போட்டு பிரட்டிட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாயிருச்சுனாலும் மசாலா வந்து எண்ணெயில் போடுறப்போ உதிர்ந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் ரொம்ப அதிகமாக குடிக்கும். இப்போது இட்லி 65 பண்ணுறதுக்கு நம்ம இட்லியை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் தனியாக இட்லியெல்லாம் வேக வச்சு செய்யணும் இல்லை, லெஃப்ட் ஓவர் இட்லியே போதும். வீட்டில் மீதமாயிருச்சு இட்லி, என்ன பண்ணுறது இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே வந்து இட்லியோட ஃப்ளேவர் அது அப்படியே தான் இருக்கும், அது வந்து லைட்டாக எண்ணெயில் பொறிஞ்சு ஹீட் ஆனதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே வெளியில் வந்து உள்ள லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இட்லியை வந்து நான் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப தடிமனாக வந்து கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மெல்லிய மெல்லிசாவே இருக்கட்டும். இப்போது இட்லி பீசஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. இதுக்கடுத்து நம்ம மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சிக்கன் 65 மசாலா வந்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்றது வந்து சிக்கன் கிடையாது, இட்லி தான். அதனால் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க மசாலாவை. இட்லியை மசாலா உள்ள வந்து நல்லா பெரட்டி எடுத்துட்டு அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா பெரட்டி தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா வந்து எண்ணெயில் போடும்போது உதிர்ந்துருமோ அப்படின்லாம் நீங்கள் நினச்சி பயப்படவே வேணாம், ஒன்றுமே உதிராது. இப்போ எல்லா இட்லியும் அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது, அந்த எண்ணெயில் இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கும் போது ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு இட்லி பீஸாக வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் நல்லா வெளியில் உள்ள லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் மீதமான இட்லியை வந்து இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் இதாக செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெடி பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பொரியறதுக்கும் ரொம்ப டைமே ஆகாது. இட்லி பீஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக பொரிஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது இந்த இட்லி பீசஸ்லாம் பொரியறதுக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியை வந்து வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் டெய்லி என்ன சமைக்கிறது என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்தது, கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். இப்போது சூப்பரான இட்லி உப்புமா வந்து ரொம்ப சுவையாக ரெடியாகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். மறக்காமல் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எக்கச்சக்கமான பேச்சுலர்ஸ் ரெசிபீஸ், அப்புறமா ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ரைஸ் ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸோட எல்லா பிளேலிஸ்ட்டுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். இப்போது சூப்பரான இட்லி உப்புமாவும் இட்லி 65 ரொம்ப சுலபமான முறையில் குறைவான நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்க என்னோட மை ரெசிபி நோட்ஸ்ன்ற சேனலை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட மை ரெசிபி நோட்ஸ்ன்ற சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டில் வரும். Thank you.